ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட எபிசோட் 22 தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 21 பார்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களாம் மறக்காமல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு அதுவாக தாங்க இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோக்கு பார்த்திங்கன்னா 410 லைக் டார்கெட் வச்சுருந்தோம். அதை எல்லாமே வந்து எங்களுக்குலாம் ஜிஜிபி மேட்ரு ப்ரோ அப்படின்னு அடிச்சு நவுத்துனதுனால இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா குயிக்காகவே போட்டுட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா சேம் 410 லைக்ஸாக, ஸோ 410 லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டியும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸுமே நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மெயினாக என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தாங்க எடுத்து பண்ண போறோம். சோ அதுக்கான சேலஞ்சுக்கான ரீசனுமே பாத்தீங்கன்னா நான் வீடியோட எண்ட்ல சொல்றேன். சோ அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாக்குமே பர்ச்சேஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு ஸ்டாக் கூட பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் போடவே போறது கிடையாது. எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, ஸ்டோரேஜையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அது இல்லாமல் ஷெல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எல்லாமே வந்து அங்கங்கே மாற்றி மாற்றி அடிக்கிட்டு இருப்போம். ஒரு சைடு ஈவனாக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரேண்டமாகவே நம்ம மாற்றி மாற்றி அடிக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. ஒரு ஒரு ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஈவனாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க மாதிரி வைங்க, அப்போ தான் உங்களுக்குமே வந்து பொருள் காலியாச்சுன்னா சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் எல்லாமே கச்சவங்க சன்னா அடுக்கி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம காலி பண்ணுறதுக்காகவும் இந்த சேலஞ்சை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மெயினாக நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வச்சு ஸோ எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டே பண்ண மாட்டேன். ஸோ பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ சின்னதாக இருக்கும், மெயினாக அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக எனக்கு சேலஞ்சுன்றதுனால தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எப்படி நம்ம சர்வைவ் ஆகிறோம், டே பை டே வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பி நம்மளுக்கு கம்மியாகும். ஆஸ் யூஷுவல் எனக்கு தெரிஞ்ச கதை தான், ஏன்னா ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் போனாலே ஒரு எக்ஸ்பி கம்மியாகும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ட்ரியில் ஒரு 40 கஸ்டமர் போனாங்க அப்படின்னாலே 40 மைனஸ் ஆகும் நம்மளுக்கு எக்ஸ்பி. கண்டிப்பாக அது நம்மளுக்கு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும், எனக்கு தெரிஞ்சது தான் கைஸ். பட் இருந்தாலும் ஒரு ஹார்ட் டிசிஷன் தான், பட் இருந்தாலுமே நம்ம இது எடுக்கணும். இது எனக்கு பக்கு டப்பா காலியாக இருக்குது, ஆனால் கீழே வைக்க முடிய மாட்டேங்குது. ஆடா பாவீங்களா, இது வேறையா? அதாவது ஒரு டப்பாவுக்கு பக் ஆச்சுன்னா அந்த பக்கு இருக்கிற டப்பா கடைசி வரைக்குமே ட்ராவல் ஆகுது கைஸ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்கானுங்க போல். எனிவேஸ் ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரேஜில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுறேன். இருக்கிற ஃப்ரீ இடம் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சிடறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம இருக்கிறத வச்சு காலி பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் தான், அங்கே ஒரு 4 பாக்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே குயிக் குயிக்காக காலி பண்ணி விட்டுறேன். நான் எப்போவுமே அப்படி தான், ஒரு கேம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஏதாவது ஒரு சேலஞ்சோ இல்லை இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சேலஞ்ச், இந்த கேமில் நான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்பவே நம்மளுக்கு பண்ண முடிகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சொல்கிற சேலஞ்சுமே நான் அந்த கேமில் பண்ணி உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய டாஸ்க் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1 by 1 பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு வீடியோலையும் அடுத்த வர வீடியோலையும் நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் மேப் இருக்குது, ஸோ அதை வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் அது ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து எங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக இந்த கேமில் எவ்வளோ பெரிய மேப் இருக்குது, ஸோ அதாவது இந்த கேமில் என்ன தான் இருக்குது அப்படின்றது நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அதுவுமே. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து இன்றைக்கி கம்மியாக தாங்க வருவாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டே வந்து நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ பெருசாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் இருக்காது, ஏன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்ற இஷ்யூ வந்து இன்றைக்கி வராது, வரும் பட்டு பெரிய இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணாது. ஆனால் இன்றைக்கி இவங்க எடுத்துகிட்டு போகிறானுங்க இல்லையா ஸ்டாக்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுது. பார்ப்போம் கைஸ், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சேலஞ்சை நான் பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்களுமே வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தீங்களா, ஸோ அதனால் இந்த சேலஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இதை நான் சேலஞ்சாகவே எடுத்து இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பண்ணுறேன். அதனால தான் ஓகே காலியாக இருக்குது, என்னடா எல்லாமே ஃபுல்லாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலியாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அடுக்கி வச்சுருவோம், அதுவும் ஃபுல்லாச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம், அதனால் அது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் காலி பண்ணிட்டேன் கைஸ் ஆல்மோஸ்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பொருள். ஸோ இன்னைக்கு டே வந்து நல்லபடியாகவே போயிருங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வீடியோட எண்டில் பார்ப்போம். நம்ம இப்போ கையில் பார்த்திங்கன்னா ஒரு 10,172 வச்சுருக்கோம். ஸோ இது வீடியோட எண்டில் எவ்வளோவா மாறுது, இல்லை இதை விட கம்மியாக போதா, கம்மியாகாது ஏன்னா நான் பர்ச்சேஸே பண்ண போகிறதில்ல, பட் ஒரு அமௌண்ட்டு தேருதா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டோரும் அப்கிரேட் பண்ணு ப்ரோ, ஸ்டோரேஜும் அப்கிரேட் பண்ணு ப்ரோ,
ப்ளஸ் ஒரு ப்ராடக்ட் லைசன்ஸும் ஒன்று வாங்கு ப்ரோ. இது மூணையுமே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இது மூணையுமே பண்ணுறதுக்காக இதை நம்ம ஒரு ட்ரையாக பண்ணி பார்ப்போம். எவ்வளோ அமௌண்ட் வருதோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்களே ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கடை எவ்வளோ காலியாக இருக்க போகுது. ஸோ அகெயின் அடுத்த வீடியோவில் அப்போ நான் என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நீங்களே தாராளமாக நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியே நான் வந்து கொண்டு போகிறேன். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடையை கொண்டு போகணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சேலஞ்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பரவாயில்லைங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நிறையவே இருக்குது. சில பேர் வந்து ஒரு சில பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பட் ஆனால் யாரும் வாங்காமல் போக மாட்டாங்க. ஏன்னா மற்ற பொருள் வாங்குவாங்க, அதில் ஒரு பொருள் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நோட் பண்ணுங்கள், இன்றைக்கி வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயமே நடந்திருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் மேட்ரு தான், சரிங்களா? பில்லு போடுறாங்க இல்லையா, அதில் தான் ஒரு விஷயம் நடந்திருக்கும். கரெக்டாக எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்படி சொல்கிறது, ஒரு கோ இன்சிடென்ஸாக இருக்கலாம், இல்லைனா இது ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் இதில் வந்து நடந்திருக்கு. பாப்பா எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி கரெக்டாக அந்த பில்லு போடுற இடத்துல தான் அது நடக்கும். பார்ப்போம் அடுத்தடுத்து நடந்திருக்குங்க, 1, 2, 3 அப்படின்னு ஒரு ஹாட்ரிக் மாதிரி நடந்திருக்கும். ஸோ பாப்பா எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அமௌண்ட்டு ஒன்றும் பெருசாக ஏறலைங்க, ரொம்ப ஏறலை. பட் பார்ப்போம் பொறுத்திருந்து. 10,645 கிட்டத்தட்ட நானே ஆல்ரெடி 100 சொல்லிட்டேன். ஒரு 500 வரைக்கும் தான் நம்மளுக்கு இன்றைக்கி ஏறுதே காசு உள்ளே. பார்ப்போம், மணி இப்பயுமே 9 ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வர்றது போகிறது எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. பார்ப்போம், 10,700 போகுது. ஓகே நைஸ் கைஸ், கொஞ்சம் நல்லாவே தான் போகுது இன்றைக்கி டே. நெக்ஸ்ட் டேயில் தான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேயில் வந்து கண்டிப்பாக நான் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேமில் என்னென்ன மேப்பில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துக்கெலாம் போக முடியும், எந்தெந்த பில்டிங்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து காட்டுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அடுத்ததுமே சில டாஸ்க் கொடுத்துருந்தீங்க. அதாவது பாக்ஸில் வந்து ஒரு பொருளை மட்டும் வச்சுட்டு போய் குப்பை தொட்டியில் போடுபோம், ஏதாவது அலர்ட் மெசேஜ் காட்டுதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டுன்னு வச்சுங்க, வீடியோக்கான கண்டென்ட் மிஸ் ஆயிரும். அதனால் 1 by 1 ஒரு ஒரு வீடியோக்கு அப்படியே வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது தோணுச்சுனாலும் இந்த வீடியோக்கு கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்கை தட்டி விட்ருங்க மக்களே. ஸோ 410 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 410 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்துடும், மறந்துடாமல் லைக்கை போட்டுருங்க. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க, கொஞ்சம் நிறைய தான் வாங்குறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி இவங்களே அடிச்சு நவுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. மறுநாளுக்கு எப்படி தான் நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு தெரியல, இருக்கிற ஸ்டாக்கை வச்சு. இதில் வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த எக்ஸ்பி கம்மியாகிறது தாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 27th லெவல் இருக்கும், இந்த 28 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அடுத்து ஒரு லெவல் தான். ஸோ அதில் நம்மளுக்கு இன்னொரு ஒரு ரீஸ்டாக்கர் கிடச்சிருவாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை பண்ணணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்ததெல்லாம் வந்து ராக்கெட் வேகத்தில் ஜொங்கின்னு போயிடலாம், அதுக்காகண்டி தான். ஓகேங்க, ஸோ ஓரளவுக்கு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முடிச்சிட்டாங்க, மொத்தமாக அடிச்சு நவுத்திட்டாங்க, நாக் அவுட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். பட் சிக்கன் எல்லாமே இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சுத்தமாக காலி, சில ஐட்டங்களுமே பார்த்திங்கன்னா காலிங்க எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, நான் இன்றைக்கி அதாவது மறுநாள் டேவையும் பார்த்திங்கன்னா என்னால் ஓரளவுக்கு டீசெண்டாக ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐயோயோ, அங்கே பாருங்கள் ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 27 பேர் போயிருக்கானுங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது. ஓகேங்க, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு $2,391 கிட்டே வந்திருக்கு. நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம பே பண்ணல, ஆனால் இப்போ பிடுங்கிடுவாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா நம்ம பில்லு பே பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணல. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஸ்டாக்ஸுமே வாங்கலை. ஸோ இது ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 day ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காண்டியாச்சும் மறக்காமல் லைக்கை போடுங்க கைஸ். இந்த எக்ஸ்பியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்சுக்காண்டியே வந்து நான் இழந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 35 பேர் போயிருக்கானுங்களா. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 35 XP நம்மளுக்கு கம்மியாகுது. ஒருத்தனுக்கு ஒரு எக்ஸ்பி வச்சிங்கன்னா கூட 35 XP காலி. அதுக்குன்ட்டு கேட்காதீங்க ப்ரோ, நாங்களா ப்ரோ உங்களை இந்த சேலஞ்சு பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்ச் அப்படின்றதுனால நான் பண்ணி ஆரம்பித்தாதானே அடுத்தடுத்து நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான சேலஞ்செலாம் கொடுப்பீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இதை நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒர்த்தான சேலஞ்சு தான். ஏன்னா ஸ்டாக்ஸ் இல்லாமல் ப்ளே பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம முன்னாடி ஸ்டோர் ரூமில் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம ஃபுல்லாக, அதாவது ஸ்டோரேஜ் ரூமே ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போடல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது, அது சேலஞ்சாகவே தெரியாது. பட் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸே கம்மியாக தான் இருந்துச்சு, ஒரு 4 box 5 box இருந்தது வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. பட் அதை வச்சே நம்ம இந்த சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே கைஸ், வாங்க இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாருமே இருக்காங்க, வந்தவங்க வாங்கிட்டு தான் போகிறாங்க.
ஸோ அதனால் வாங்க ஃபஸ்ட்டு ரைட்டுக்காக போவோம், லெஃப்ட் போகாமல் ரைட்டுக்காக போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு ஒரு லெஃப்ட் போகுது, ரைட்டு போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வழியாக ரைட்டுக்கு போகிறேன். இந்த கேமில் வந்து மற்ற ஷாப்ஸ் எதையுமே நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியாது கைஸ். ஸோ அதுதான் இந்த கேமோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். மற்ற கேம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் கிளப்பு இந்த மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கிளப்பாச்சும் இருக்கும், பட் இந்த கேமில் எந்த ஒரு விஷயமே கிடைக்காது. ஸோ வெறும் அதாவது கடை அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குமே தவிர்த்து எதையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல் ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அப்போ எப்படி ப்ரோ மக்கள்லாம் வாடுறாங்கன்னு கேட்டால், நம்ம சூப்பர் மார்க்கெட்டை நம்பி தான் ப்ரோ இந்த சிட்டியே இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா இவங்கெல்லாம் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும், அந்த நிலைமை தான். ஸோ அந்த மாதிரி தான் கேமை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம மற்ற இடம் இருந்தால் இங்கிருந்து அங்கே போ, இந்த மார்க்கெட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வா, அப்புறம் இதை கொண்டு போய் அங்கே கொடு, நைட் கிளப்புக்கு போ, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு நம்மளை மாற்றி மாற்றி அலைக்கழிக்கிறதுக்கு பதிலாக ஒரே இடம் அவ்வளோதான், ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதிலேயே தான் ரிப்பீட்டடாக விளையாட போகிறோம் அப்படின்றதுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே நம்ம வைக்கணும், ஒரு கடையை ஓப்பன் பண்ணணும், கிளப்பு வைக்கணும், அதுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கணும், அதுக்கு என்பிசிஸ் ஆட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் வரும்போது கேம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அங்கேயுமே சில பக்ஸ் ஏற்படும். அதனால் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, உஷாராக எதுவுமே வேணாம், சும்மா ஒரு நாலு ரோட்டை போடு, ஒரு நாலு கார் அப்பப்போ வந்து போட்டோம் அப்படின்றத மட்டும் கேரக்டர் நடந்து போட்டோம், இதை மட்டும் பில்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக நம்ம கடையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்லாம் போகிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ரைட்டுக்காக போனேன், இப்போ வந்து லெஃப்ட்டுக்காக வந்துட்டேன் நான். ஸோ உங்களுக்கே தெரியும், லெஃப்ட்டில் போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம், அதே மாதிரி ரைட்டில் போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரலாம், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு நான் பார்த்த விஷயம், சிக்னல்ஸ் இருக்குல்ல டிராஃபிக் சிக்னல்ஸ், அது எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் கைஸ் போகிறானுங்க. இஷ்டமைத்துக்கு யாரும் போகிறதில்ல, நின்று பார்த்தீங்கன்னா சிக்னல் ரெட்டு விழுந்தால் ரெட்டில் நின்று க்ரீன் விழுந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே போகிறாங்க. லைன் க்யூ கட்டி நின்னாலுமே சரி அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஓகே பாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே 11,000 வச்சுருந்தோம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கிட்டே போயிருக்கு. நைஸ் நைஸு, பரவாயில்ல. 10,000 ஆரம்பித்தது செலவே பண்ணாமல் 12,000 வந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்குமே. யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ், இட்டி லைக் பட்டன். ஸோ பார்த்துக்கங்கப்பா, நான் போயிலான்னு சொல்லலை, ஸ்டாக்ஸ்லாம் பாருங்கள், ஸ்டோரேஜ் ரூமில் ஒரு டப்பா கூட கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி தான் வச்சுட்டு இந்த சேலஞ்சு நான் பண்ணுறேன். ஓகே நைஸு. ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும் கைஸ், நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம், சொன்னால் சொன்னதை செய்வேன் அந்த மாதிரி தான் நிவாஸ் ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லை பே பண்ணிவிடுவோம், ஏன்னா நேற்று வந்து நம்ம பில்லே பே பண்ணல. ஸோ அதனால் மறுநாள் எடுத்துட்டாங்க, அதனால் இன்றைக்கி நம்ம பில்லை பே பண்ணிவிடுவோம். பார்த்துக்குங்க அமௌண்ட்டு பாருங்கள், நம்ம செக்ஷன் அப்கிரேட் பண்ணணுனாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 கிட்டே நமக்கு தேவை, ப்ளஸ் நம்ம ஸ்டோரேஜுக்கு ஒரு 1,900 சந்தையும் கொடுக்கணும், அடுத்த ஒரு ப்ராடக்ட் லைசன்ஸ் ஒன்று இருக்குங்க, அதை வாங்குறதுக்குமே நம்ம ஒரு 1,900 கிட்டே கொடுக்கணும். இதுக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 8,000 to 9,000 ஒரு அப்ராக்சிமேட் 10,000 வச்சுக்கங்களேன் எல்லாமே. இது மூணுமே நான் சொல்கிறேன் ஒட்டுக்கே பண்ணினேன் அப்படின்னா, ப்ளஸ்ஸே இப்போ நான் காலி பண்ணுற ஸ்டாக்ஸ் இருக்குல்ல இது எல்லாமே நான் வாங்கணும்னா எவ்வளோ ஆகும் எனக்கு, அது யோசிச்சுக்குங்க. ஸோ அப்போ அதுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கிட்ட வைக்கணும், ப்ளஸ் ரேக் புதுசாக வாங்கணும், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. பார்ப்போம் கைஸ், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சேலஞ்சை பண்ணிட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்கு ஆனால் உண்மையிலே வெறித்தனமாக உட்காந்து விளாண்டா மட்டும்தான் நான் சொல்கிற கண்டென்ட்டு கொடுக்க முடியும், பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கிடே முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காலி ஆகுது. எனக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ரேக்லாம் காலி ஆகணும், காலியானதான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் என்னால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். ஒரு சில ரேக் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிருக்கு, பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஐயோ அங்கே வருங்க 34 டே அநியாயண்டா இதெல்லாம் ரொம்ப ஓவரா, பட் இருந்தாலுமே இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு $1,422 ப்ராஃபிட் வந்திருக்கு கைஸ். ஸோ ஸ்டாக்ஸுமே நம்ம ரீஃபில் பண்ணாதனால டேரெக்டாக வித்த காசு மட்டும் நம்மளுக்கு ஒரு $1,422 கிடச்சிருக்கு, நாட் பேட் அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னைக்கு டேயில் எப்படி போக போகுது அப்படின்னு தெரில. ஸோ இன்றைக்கி டே நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போவேன்னா அதை நான் விளையாடியிருப்பேன், பட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு எண்டு வரைக்குமே காட்டுறேன். மெயின் ரீசன் என்னென்னா கஸ்டமர் யாருமே வரலைங்க, நம்ம கடை பாருங்கள் எப்பவும் வந்து கூட்டமாக அப்படியே பல பல பலன்னு அப்படியே ஈ முக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னா ஆளே இல்லாமல் இருக்குது, ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம டே 1 வந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கிட்டத்தட்ட இந்த கேமில் நம்ம வந்து ஒரு 60 மேலே சர்வை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. எஸ்டர்டே அதாவது நேற்று டே விளாண்டோம் இல்லையா, அதுதான் 60வது நாள். இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக 61வது நாள் வந்து போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, பீட்ஸா இருக்கிறதுனால சரியாக போச்சு, ஏன்னா பீட்ஸாலாம் ஸ்டாக்ஸு நிறைய இருந்ததா அதனால் அதை வச்சு ஓட்டி சமாளிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி ஜே ஜே ஜேன்னு இருக்கிற கூட்டம், இன்றைக்கி ஒரே ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, அது கூட வாங்காமல் போலையே, வந்து வாங்கிட்டு போகிறேன் நம்மளை வந்து வாழ வச்சுட்டு போகிறாங்க. பார்ப்பங்க இன்னும் ஒரு $9 வந்ததுன்னா நம்மளுக்கு 13,000 ரீச் ஆகும், மேடம் வாங்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஓகே பரவாயில்லங்க, நாட் பேட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 13,000 ரீச் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு $10,100 சம்திங் வச்சுருந்தோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 13,000 ரீச் பண்ணியிருக்கோம் காய்ஸ். இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்டு. என்ன ஸ்டாக் கொஞ்சம் இன்னுமே வாங்கி வச்சுருந்துட்டு இந்த சேலஞ்சை பண்ணிதான் நல்லா இருக்கும் தலை வரியா தலை கிடைக்கி. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இன்றைக்கி டேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ராக்குமே வந்து ஃபில்லாகிடுச்சு, சாரி காலி ஆகிடுச்சு. இந்த ஒரு ராக்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தான், பட் ஆனால் இதுக்கு நான் இன்னொரு டேக்கு போகிறதுக்கு பதிலாக ஸோ அதுக்கான ப்ராடக்ட்டே நான் வாங்கி அகெயின் அடிக்கிட்டு திரும்பி அந்த இருக்கிற ப்ராடக்ட்லாம் எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு ரொம்பவே வேலை இருக்குது கைஸ். நான் இருந்தால் மட்டும் தான் நான் சொல்கிற அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ இருப்பா, 39 பேராடா ப்ராஃபிட் பரவாயில்லைங்க, $600 வந்திருக்கு. நாட் பேட், நாட் பேட் இல்லை, பேட் தாண்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். வெறும் $600 தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. 1,000-2,000 போய் கடைசியில் 600 வரைக்கும் வந்துட்டோமே. சரி ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அதுவும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஆட்டினா கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எத்தனை பேர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பேன். நானும் பதிலுக்கு ஆட்டின் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இதை விட வெறித்தனமாக இருக்க போது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கேட்டது எல்லாமே வீடியோவில் இருக்கும், அதனால் மறந்துடாமல் லைக் டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.